சென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கீர்த்தி திருவகவல் என்ற அகவல் பாவில் மாணிக்க வாசகர் உணர்வாக உணர்ந்து அறியப்படும் இறைவன், மொழியாக வெளிப்படுகையில் எவ்வாறு திருவாசகம் என வெளிப்பட்டானோ, அவன் இவ்வுலகில் செயலாக வெளிப்படுகையில் திருவிளையாடல்களாக அறியப்படுகிறான் என்ற வகையில் திருவிளையாடல்கள் எனத்தான் உணர்ந்த சிலவற்றை பட்டியலிட்டு பாடியிருக்கிறார். அதுதான் இறைவனுடைய பெருமை. வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், அந்த கருணை வள்ளல், அந்த கருணை வள்ளலின் குடைத்திறம் வள்ளல் திறம் வெளிப்படுத்துவது இந்த திருவிளையாடல். எல்லாம் அவன் செயல் என்று சொல்லும்போது எல்லாமே அவனுடைய திருவிளையாடல்கள் தான். அவனுடைய திருவிளையாடல் என்று வேறு எதுவும் இவ்வுலகிலும் நிகழவில்லை என்பதை உணர்வதற்கு நமக்கு ஒரு உயர்ந்த ஞானம் வேண்டும். அந்த சிவஞானம் பெற்ற ஞானியர் மட்டும்தான் அவ்வாறு உணர்வர். அதுவரையில் தாம் தாம் உணர்ந்தவாறு உணரலாம். உணராமலே இந்த மனிதர்கள் போய்விடுகிறார்களே என்ற ஆதங்கத்தில் அவர்களுக்கு உணர்த்துவதை தன்னுடைய கொள்கையாக கொண்டு, அந்த கொள்கையிலேதான் ஒருவனுடைய சிறப்பு இருக்கிறது. அதாவது அடியார் உள்ளமே குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும், அது ஒரு சிறப்பு இறைவனுடையது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு இடம் இருந்தாலும் அடியார் உள்ளத்தில் தான், இவ்வளவு இருள் இருந்தாலும் அங்குதான் குடியிருப்பேன் என்ற அவனுடைய கொள்கை, அந்த கொள்கை சிறப்பு தான் அவனை கருணை வள்ளலாக ஆக்குகிறது. அந்த கீர்த்தியைத்தான் கீர்த்தி திருவகவல் எடுத்து பாடுகிறது. அது எப்படி என்று சொன்னால், இவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு ஒவ்வொரு விதமாக அவன் வெளிப்படுகிறான். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், நூறு நூறாயிரம் இயல்பினதாகி, நூறு நூறாயிரம் இயல்பினதாகி, ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. அதாவது மகேந்திர மலையில தான் ஆகமத்தை உபதேசிக்க வேண்டுமா, வேறு எங்க வேண்டுமானாலும் உபதேசித்தால் என்ன? ஒவ்வொன்றும் தோன்றும் தன்மையுடைய இடத்தில் தான் தோன்றும். இந்த பெண்ணின் கர்ப்பத்தில் இத்தகைய கருவே தோன்றும். மாமரத்தில் தான் மாம்பழம் பழுக்கும், பலாமரத்தில் தான் பலாப்பழம் பழுக்கும். அதுபோல தோன்றும் தன்மையுடைய இடத்தில் தான் தோன்றும். மகேந்திர மலைதான் ஆகமங்கள் தோன்றும் தன்மையுடைய இடம். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் தோன்றும் தன்மை எதுவோ அத்தன்மையனாக தோன்றுகிறான். ஒரு இடத்தில் வேடனாக வருகிறான், ஒரு இடத்தில் வலைஞனாக மீனவனாக வருகிறான், இன்னொரு இடத்தில் சித்தராக வருகிறான் ரசவாதம் கற்றுக் கொடுப்பதற்கு, அதுபோல குதிரையோட்டியாக வருகிறான், கூலியாளாக வருகிறான். ஒவ்வொரு இடத்திலும் அவரவர் நேசத்தின் தன்மைக்கேற்ப, அவ்வூரின் மக்கள் கொண்டிருக்கும் நேசத்தின் தன்மைக்கேற்ப, அவ்வூரின் தன்மைக்கேற்ப அங்கே வெளிப்படுகிறார். பாண்டி நாடு அதனே பழம்பதியாக கொண்டவன் என்று சொன்னால் அது சிவன்பால் நேசம் கொண்ட அன்பர்கள் பெருவாரியாக தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் பதி பாண்டி நாடு. அதனால்தான் அவனுக்கும் அது பழம்பதி, மூதூர், பழமையான ஊர். அவ்வாறு வரும்போதெல்லாம் அவன்
தேருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. ஏன் எப்போதும் அவனை உமையோர்பாகன் என்று சொல்கிறோம், கூருடை மங்கையோடுதான் வருகிறான் என்று சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதனுடைய மெய்ப்பொருள் என்னவென்று சொன்னால், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் வெளில் பெற விளம்பி என்று பாடிய கீர்த்தி திருவகல்ல அங்க சிவபுராணத்துல பல்லு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று. சோ அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் உயிரோடும் அது மூழ்கியிருக்கும் சிக்குண்டிருக்கும் கட்டுண்டிருக்கும் இருளிலே தானும் இருந்து அதன் இயல்பினை பயின்று அதன் வழியே அதனை அழைத்து சென்று அந்த உயிரின் விருப்பு வெறுப்புகளை உணர்ந்து அதை எப்படி விடுவிப்பது என்பதை அவன் மேலான ஆசிரியனாக இருந்து ஹோம் டியூஷன் மாதிரி தனிப்பட்ட முறையில் அவனுக்கு பாடம் நடத்தி அவனை வந்து விடுவிக்கிறான். அதுபோல விடுவிக்கும் போது அவர் அதுபோல மனிதர்களை ஆட்கொள்வதற்காக அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பல்வேறு வடிவங்களையும் எடுக்கும் போது மனிதன் என்கிற தன்மை, மனிதர்களின் தன்மை என்றொரு தன்மை இருக்கிறது, விலங்குகளின் தன்மை நாயில் கடை என்கிற விலங்கு மனத்தால் என்கிற இது மனிதத்தன்மை. அந்த மனித தன்மையை நன்கு பயின்று அந்த தன்மையோடு இசைந்து வெளிப்படுவதைத்தான் கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி அப்படின்னு சொல்லுவாங்க. மாதொரு கூறு உடைய பிரான் என்று சொன்னால் அவன் மானுடத்தன்மையை தன்னோடு சேர்த்து இசைத்துக் கொண்டு வெளிப்படும் போது மாதொரு கூறு உடைய பிரானாக வெளிப்படுகிறான். அவ்வாறு வெளிப்பட்டு அவன் பல இடங்களில் வந்து பல வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறான். அவை பற்றிய விவரமான வரலாறுகள் எல்லாமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஒரு ஒரு வரியில் 63 நாயன்மார் வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் பதிவு செய்தது போல கந்தபுராணத்தில் ஒரு ஒரு வரியில் 64 திருவிளையாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது போல கீர்த்தி திருவகவலும் சில திருவிளையாடல்களை வரிசைப்படுத்தி இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றின் வரலாற்றை அறிந்து கொள்ள முடிகிறது விவரமாக, சிலவற்றை அறிந்து கொள்ள முடியவில்லை. திருவாசகத்தில் சொல்லப்பட்ட அளவை வைத்துக் கொண்டே நாம் உணர வேண்டிய ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதுர்வட சாத்தாய் தானெழுந்தருளியும். குதிரையை கொண்டு வர குடநாடு என்ன, வடக்கு குணக்கு தெற்கு குடக்கு, குணக்கெண்டா கிழக்கு குடக்கெண்டா மேற்கு. ஆக மேற்கு பக்கம் இருக்கிற நாட்டிலே இருந்து வாரார் அல்லது இந்த நாட்டுக்கு வாரார். குடநாடு என்று சொன்னால் சில உரையாசிரியர் சொல்வார்கள் இந்த குடநாடு வடநாட்டு பக்கம் என்று, கர்நாடக பக்கம் என்று தமிழ்நாட்டை மையமாக வைத்துக் கொண்டு, சில உரையாசிரியர்கள் மதுரையை மையமாக வைத்துக் கொண்டு சொல்வார்கள் மேற்கு என்பது திருப்பெருந்துறையும் தொண்டி பக்கமும் தான், துறைமுகத்தின் பக்கமும் தான் என்று சொல்லி. அப்படி அவர் சாத்தாய், சாத்து என்று சொன்னால் குதிரை வாணிகரின் கூட்டம், சாத்தாய் தான் எழுந்து அருளினான். குதிரை வாணிக கூட்டத்தின் தலைவனாக வாணிக கூட்டத்தோடு சேர்ந்து எழுந்து அருளினான். அது ஒன்று. வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். அங்கே ஒரு கொள்கையோட வந்து வேலம்புத்தூர்ல தன்னுடைய கோலத்தை காட்டி அந்த பொலிவை காட்டி இருக்கிறார். தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும் அப்படின்னு சொன்னா, ஒரு வேடர் வேட்டுவ தொழிலை கொண்டிருந்தவன், அவனுக்கு தர்ப்பணம் என்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி என்று சொல்வார்கள். சிவபெருமான் கண்ணாடியிலே தன்னை பார்த்து தன்னுடைய பிம்பத்தை
வாசுந்தரா என்று அழைத்த போது வந்தவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால் அவர் அழகில் சிறந்தவன் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த கண்ணாடியிலே காட்சி கொடுத்து அந்த கண்ணாடியில் தோன்றிய அருளுருவிலிருந்து வேடனுக்கு வில்லை ஈந்தார் கொடுத்தார் என்பது இது ஒரு திருவிளையாடல். மொக்கணி அருளிய முத்தளல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். மொக்கணி என்று சொன்னால் மொக்கு, மொக்கு என்ற வாய்க்குள்ள வச்சு அடே அடே அமுக்கு அப்படின்னு பொருள். அது மாதிரி மொக்கணி என்கிறது குதிரைக்கு வாய்க்குள்ளே கொள்ளை வைத்து அமுக்குவதற்காக, கொள்ளை சாப்பிடுவதற்காக குதிரையின் வாயை சுற்றி கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் பை, அதிலே கொள்ளு நிரப்பப்பட்டிருக்கும். அந்த மொக்கணியும் பார்த்தால் ஒரு குதிரையின் வாயில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த கொள்ளை கொண்டிருக்கும் கொள் தானியம், அதை நிரப்ப வைத்திருக்கும் அந்த பை மொக்கணியை பார்த்தால் அது திடீர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா முத்தளல் மேனி சொக்கதாக காட்டிய அந்த தளல் ரூபமாக தெரிந்ததா, அக்னி சொரூபமா தெரிந்த போது என்னடா இந்த குதிரை வாயில இருக்க மொக்கணி இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா மேல குதிரை ஒட்டியாக யார் இருந்திருப்பான், எம்பெருமான். அவனுடைய அந்த உணர்வு ஊடி வந்து குதிரையின் உணவிலும் செலுத்தப்பட்ட போது அது வந்து மொக்கணியும் அவனுடைய செந்தளல் புரை திருமேனி போல செந்தளல் ரூபமாக காட்சி அளித்தது என்று சொல்கிறார். அரியோடு பிரமற்கு அளவறி ஒன்னான் அரி திருமாலும் ஐயன் பிரம்மனும் ரெண்டு பேரும் அளக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சிவபெருமான எங்க முயற்சி பண்ணினாங்க, திருவண்ணாமலையில. தம்மில் யார் பெரியவர் என்று போட்டி வந்தபோது சோதி பிளம்பாக தோன்றிய சிவபெருமான் பிரம்மாவை முடியை தேடும்படியும் திருமாலை அடியை தேடும்படியும் பணித்தான். யார் அடியையோ முடியையோ முதலில் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்றான். போட்டி தொடங்கியது. அன்னமாக மாறி பிரம்மா முடியை தேடி பறந்தார் மேலே மேலே. பன்றியாக மாறி திருமால் அடியை தேடி தோண்டி தோண்டி கீழே கீழே சென்றார். இறுதி வரையிலும் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. பிரம்மா முடியிலிருந்து விழுந்த தாளம்பூவை எடுத்து வந்து பொய் சொல்லி உனக்கு இந்த பூலோகத்தில் கோவிலே கிடையாது என்ற சாபத்திற்கு ஆளானார். அவ்வளவுதான், அந்த சோதி மலை உறைந்து இன்று சிவமலையாக அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிவமலை அதுதான் அரியோடு பிரம்மக்கு அளவறியொன்னான் என்று அவன் தோன்றிய திருவிளையாடல். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். நரியை குதிரையாக்கின நன்மை மாணிக்க வாசகர் வரலாற்றில் நிகழ்ந்தது. அவன் கொண்டு வந்து குதிரைகள் எல்லாம் இரவோடு இரவாக நரியாக மாறி பாண்டி நாட்டு மக்களையும் துன்புறுத்தி லாயத்திலே கட்டப்பட்டிருந்த மக்கள் குதிரைகளையும் துன்புறுத்தி மாணிக்க வாசகருக்கு வைகை ஆற்றன் கரையிலே நெற்றியில் கல்ல வைத்து வெயில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க வேண்டும் என்ற தண்டனையை பெற்றுக் கொடுத்தது. அவ்வாறு அவன் வரும்போது ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவித்து ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. அதாவது அவன் வந்து இந்த நரியாக மாறிய பரிகள் குதிரைகளை ஓட்டி வந்தபோது சிவபெருமானே குதிரையோட்டியாக வந்தார். அங்கு ஏன் அவர் குதிரையோட்டியாக வந்தார் என்றால் பாண்டியனை
ஆட்கொள்வதற்காக பாண்டியனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்தார். ஆனால் பாண்டியன் அங்கே அதை உணர்ந்து கொள்ளவில்லை. பாண்டியன் குதிரையொட்டியாக வந்த சிவபெருமானுக்கு முத்து மாலை ஒன்றை பரிசாக கொடுத்தான். பாண்டி நாடு முத்துடைத்து முத்துக்கு சிறந்த நாடு. அந்த முத்து மாலையை எவ்வாறு இறைவன் வாங்கினான்? தன்னுடைய குதிரைகளை கையிலே இருந்த கோலினால் வாங்கினான். இது பாண்டியன் மன்னன் தன்னை அவமதிப்பதாக தோன்றியது. பாண்டிய மன்னனுக்கு குதிரையொட்டி தன்னை அவமதிப்பதாக தோன்றி அவர் கோபப்பட்ட போது மாணிக்கவாசகர் சமாதானப்படுத்தினார். எப்படி சமாதானப்படுத்தினார்? மன்னா, இது அவ்வூர் வழக்கம், அதனால் அவர் அவ்வாறு வாங்கிக் கொண்டார். ஓ, அப்படியா என்று சொல்லி மன்னன் சாந்தி அடைந்தார், அமைதியிட்டார். இந்த நேரத்தில் குதிரையோட்டியாக வந்து தன்னுடைய திருவடியை காட்டியவன் சிவபெருமான் தான் என்பதை அங்கிருந்த ஒருவர் உணர்ந்து கொண்டார். யார் அது? ஆண்டான் என்கோன் அருள், அவர்தான் மாணிக்கவாசகர். அந்த திருவடியை சிக்கன பிடித்தேன் என்று அவர் பாடிய பதிகம்தான் பிடித்த பத்து. தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இந்திர ஞாலம், இந்திரலோகத்தில் அவர் எப்படி வெளிப்பட்டார்? விண்ணிலும் வெளிப்படுவார், மண்ணிலும் வெளிப்படுவார், எங்கும் வெளிப்படுவார். தேவர்கள் ஒரு முறை, ஒரு வரலாறு இருக்கிறது, தேவர்கள் ஒரு முறை திருமால், பிரம்மன், இந்திரன், அக்னி, வாயு இவர்கள் எல்லாம் சேர்ந்து அசுரர்களை துரத்தி அடித்து போரிட்டு வென்று விட்டார்கள். இதனால் மிகுந்த பெருமிதத்தோடு இருந்தார்கள். நம்மால் தான் இந்த வெற்றி நிகழ்ந்தது அப்படி என்று. ஓஹோ, நம்மால் தான் நிகழ்ந்தது என்று சொல்லும் போது இறைவனிடத்திலிருந்து விலகுகிறோம். அதுதான் ஆணவம். ஆணவம் என்றது விலகும் உணர்வு, விலக்கும் உணர்வு. எதிலிருந்து விலகும் உணர்வு, விலக்கும் உணர்வு? இறைவனிடத்திலிருந்து, சிவத்திடமிருந்து நம்மை தானே விலகும். விலகும் போது ஆணவம் உயிரை பற்றிக் கொள்கிறது. அதுதான் இருள், இறைவனை மறைப்பது, மெய்யை மறைப்பது. அது மேலும் மேலும் விலக்கவே செய்யும். அந்த ஆணவம்தான் என்னை பால்விக்கிறது என்று மெல்ல மெல்ல நம்ப நம்ப அது வந்து விலக்கவும் செய்யும். அது எப்படி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தினாலும் திரும்ப திரும்ப அதையே நம்புவோம் என்பதை சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் உமாபதி சிவம் வந்து என்ன சொல்கிறார்? கணவனும் அறியா கற்புடையாள் என்று சொல்றார். எப்படி இருந்தாலும் அந்த ஆணவம் என்கிறவள் செய்கிற கேட்ட உணர மாட்டான், திரும்ப திரும்ப அது சொல்றதையே செய்வான். அதுதான் கணவனும் அறியா கற்புடையாள். அதனால்தான் அது வந்து கொடிய இருள் என்றது. அந்த அறியாமை, அந்த ஆணவ இருள், அதுதான் நள்ளிருள். நம்முடைய உயிரை சூழ்ந்திருக்கிறது, நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள். அந்த இருள் சூழ்ந்து தேவர்கள் எல்லாம் திருமாந்திருக்கையில் அங்கு அந்தணனாக ஒருவர் வந்தார். வந்து அவர் ஒரு துரும்பை நாட்டி வைத்துவிட்டு தனக்கு பக்கத்திலே தியானத்தில் அமர்ந்திருந்தார். இவன் என்ன துரும்பு ஒன்றை நாட்டி வைத்துவிட்டு ஒரு துரும்பை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்ற கர்வத்தில் உட்கார்ந்திருக்கிறானே, நாம் எவ்வளவு பெரிய அசுரர்களை எல்லாம் வந்திருக்கிறோம் என்று வந்து கேட்டார்கள். என்ன அந்தனரே, இந்த துரும்பை நாட்டி வைத்துவிட்டு இவ்வளவு தனாவட்டாக திமிராக ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிறீரே என்று. அவர் சிரித்தார். துரும்புதான் அப்பா, இந்த துரும்பை அசைத்து விடு பார்க்கலாம் என்று. திருமால் முயன்றார், பிரம்மா முயன்றார், வாயு பகவான் முயன்றார், அக்னி எப்படி எப்படியோ முயன்றது, இந்திரன் வஜ்ராயுதத்தால் தாக்கி வஜ்ராயுதம் உடைந்தே போனது, துரும்பை அசைக்கவே முடியவில்லை. என்னடா
ஒரு துருவை கூட நம்மால் அசைக்க முடியவில்லையே என்று அவர்கள் திகைத்த போது அந்தனர் மறைந்து விட்டார். நடந்தது என்ன என்று சொல்லி அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர்கள் அறியாமையில் திணறும் போது அம்பிகை அங்கே தோன்றினார். அம்பிகை தோன்றி சொன்னாள், வந்தது சிவபெருமான், அவனுடைய திருவருள் இல்லாமல் நீங்கள் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்ற மெய்யை உணர்த்தத்தான் வந்தான். ஐயோ, தவறிழைத்தோமே ஆணவ மிகுதியால், செருக்குற்றோமே என்று தேவர்கள் பணிந்து மன்னிப்பு கேட்டனர். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உணர்ந்தனர். அவ்வாறு அவன் உணர்த்திய தேவர்களுக்கு மெய்யை உணர்த்திய திருவிளையாடலைத்தான் அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் என்று மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும், குதிரை சேவகனாக வந்து பாண்டி மன்னனுக்கு எவ்வாறு உணர்த்தினான் என்பதை நாம் பார்த்தோம். ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும், அடியவர்க்கு இட்டு போட்டால் அது அடியவளுக்கு, ஆர் அடியவள், எந்த அடியவளுக்காக மண் சுமந்து அருளினார், செம்மணச் செல்வி என்கிற பாட்டி பந்தி என்றும் அவரை அழைப்பார்கள். அவளுக்காக கூலியாக வந்து எவ்வாறு மண் சுமந்து அருளினாள் என்ற வரலாற்று திருவிளையாடலை நீங்கள் மாணிக்க வாசகர் வரலாற்றிலே கேட்டிருப்பீர்கள். அவ்வாறு கூலியாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற ஒரு திருவிளையாடல். உத்தரகோசமங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பு, உத்தரகோசமங்கையில் அது போக வேறு வேறு உருவமாக வந்தது போல, அவ்வளவு இடத்தின் தன்மைக்கேற்ப வெளிப்படுவார் என்று சொன்னது போல, அடுத்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் எப்படி எப்படி வெளிப்பட்டார் அப்படி என்பதை மாணிக்க வாசகர் கொஞ்சம் சொல்கிறார். உத்தரகோசமங்கையில இருந்து வித்தக வேடம் காட்டினார். பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவன மேனி காட்டியது. பூவனம் என்பது திருப்பூவனம். திருப்பூவனம் என்பது மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு தலம், திருத்தலம். அங்கு பொன்னனையாள் என்று ஒரு பெண் இருந்தார். அவள் சிறந்த சில நடிகர் பொன்னனையாள். அணைய அன்ன என்றால் உவமை உருபு, மதியன்ன முகம் போல பொன் போன்றவள் பொன்னனையாள். அந்த பொன்னனையாளுக்கு வந்து எம்பெருமானுடைய திருமேனியை தங்கத்தாலே வார்த்து செய்து எழுந்தருள செய்ய வேண்டும் என்று விருப்பம். ஆனால் அவளிடம் செல்வம் எதுவும் இல்லை, பணம் காசு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த விருப்பத்தை அவள் பூவனநாதன திருப்பூவனத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு சித்தர் வந்தார். அவர் வந்து பொன்னனையாளுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு, ஏனம்மா உனக்கு பொன் தானே வேண்டும், நான் உனக்கு ரசவாதம் கற்றுக் கொடுக்கிறேன், இரும்பை பொன்னாக மாற்றும் வித்தை ரசவாதம், அந்த பொன்னை வைத்துக் கொண்டு நீ விரும்பியவாறு திருமேனியை வடித்துக் கொள்ளலாம் என்றார். பொன்னனையாளுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுபோலவே அவர் ரசவாதத்தை சொல்லிக் கொடுக்க அந்த ரசவாதத்தின் மூலம் பொன்னனையால் வேண்டிய அளவு பொன்னை ஆக்கிக் கொண்டார். பொன்னை ஆக்கிய பின்னர் தான் அவளுக்கு தோன்றியது, எம்பெருமான் எப்படி இருப்பார், அவனுடைய திருவுருவம் எப்படி இருக்கும், அந்த அழகு தெரியாமல் நான் எப்படி அந்த திருவுருவத்தை இங்கு வார்ப்பேன் என்று திகைத்தாள். அப்போது சித்தராக வந்திருந்த சிவபெருமான் தன்னுடைய தூய வண்ணத்தில் திருமேனியை காட்டி அருளினார். அந்த திருப்பூவனத்தில் பொன்னனையால் வடித்து எழுந்தருளித்த பொன்னாலான திருமேனியை இன்றும் சென்று நீங்கள் எல்லோரும் தரிசனம் செய்யலாம். பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும்,
வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். உத்தரவசம் அங்கையில அப்படி போச்சு. வித்தக வேடம் பலர்கள் இருந்தவன். பூவனத்துல இப்படி போச்சு. வாத ஊர்ல திருவாத ஊர்ல மாணிக்க வாசகருக்கு பாத சிலம்பொலி காட்டினார். சிலம்புகள் ஒலிக்கின்ற சத்தத்தை காட்டி யான் இங்குதான் இருக்கிறேன் என்று உணர்த்தினார். இந்த சிலம்பொலி பெரிய இடம் பிடித்த வரலாறு. சேரமான் பெருமாளும் சுந்தரர் ஒருவரை ஒருவர் சந்தித்த வரலாறு. எப்போதும் சிலம்பொலியை கேட்ட பின்னரே பூஜை முடிப்பான் சேரமான் பெருமாள். ஆனால் ஒரு நாள் சிலம்பொலி கேட்கவில்லை. அதனால் என்னுடைய பூஜையில் ஏதோ குறையுண்டு என்று வாளெடுத்து தன்னை குத்தானை குத்தி கொள்ளச் சென்றபோது எம்பெருமான் அவன் கைகளை பிடித்தார். சேரமான் பெருமாளே சற்று பொறு, என்னுடைய தோழன் சுந்தரன் வந்திருக்கிறான். அவன் பாடலை கேட்பதற்காகவே நான் தாமதமாகிவிட்டேன் என்று சொன்னார். அப்படியா, அவனை நானும் சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி தேடிச் சென்று சுந்தரரை சந்தித்து அவரை தனக்கும் தோழனாக்கிக் கொண்டார் சேரமான் பெருமாள். அந்த பாத சிலம்பொலியை சேரமான் பெருமாள் பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் கேட்ட பாத சிலம்பொலியை மாணிக்க வாசகர் திருவாத ஊரிலே கேட்டார். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். நல்லா வந்திருந்தீங்க, குருவா இருந்தீங்க, தீட்சை கொடுத்தீங்க, பல உபதேசங்களை சொல்லி கொடுத்தீங்க, ஆனா திடீர்னு திருட்டு திறமா சொல்லாம கொள்ளாம மறையிற மாதிரி சீடர்களோட சேர்ந்து அந்த சோதியில மறைஞ்சு போயிட்டீங்களே சுவாமி அப்படிங்கிற அந்த குருமணி மறைந்ததை சொல்கிறார். கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். இது திருப்பெருந்துறையில் நிகழ்ந்தது. அடுத்தது, பூவல மதனில் பொலிந்தினி தருளி பாபநாசம் ஆக்கிய பரிசும். பூவலம் என்கிற தரத்திலே நிகழ்ந்தது. இது பற்றிய வரலாறு சிறப்பு நீங்கள் தான் தேடி அறிய வேண்டும். தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். ஒரு பாண்டிய மன்னன் போர்க்களத்திலே தீவிரமாக போரிட்டுக் கொண்டிருந்த போது பாண்டி நாட்டு வீரர்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. தாகம் எடுத்து என்பதற்காக தண்ணீரை தேடி எங்கு செல்வது? தண்ணீரை தேடி சென்றால் போரிலே எதிரிகள் தம்மை கொன்று விடுவார்களே, வென்று விடுவார்களே என்ற வருத்தத்தில் இருந்தபோது திடீரென்று அங்கே ஒரு தண்ணீர் பந்தலை வைத்து அந்த வீரர்களுக்கெல்லாம் நன்னீர் சேவை செய்தாராம். தண்ணீர் கொடுத்து சேவை செய்தாராம் சிவபெருமான். தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். அதுபோல விருந்தினனாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும். அது அங்க பட்டமங்கையில் பாங்கா இருந்தங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும். பட்டமங்கைங்கிற ஊர்ல வேடுருவனாகி வெண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும். அது அங்க மெய்க்காடுட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும். அது அங்க ஊரியூரின் உகந்தினி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். மன்னன் போல தோன்றினானா? மன்னனாக தோன்றி ஆட்சி செய்திருக்கிறார். எங்க? தேவூர். தேவூர்ன்றது தென்பால். தேவூர் தேவை என்று ஒரு பெயர் இருக்கிறது. எந்த தலத்துக்கு? ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துக்கு தெற்கே இருப்பது இலங்கைதான். அந்த இலங்கை தீவில், அதுதான் தேவூர் தென்பால் திகழ் தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். இந்த மன்ன போய் நான் மன்னனாயிருந்து ஆளனும் என்கிற கொள்கையோட போயிருந்து ஆண்டு அருளினார் சிவபெருமான் என்பதை ஒரு ஈழத்தில் நிகழ்ந்த திருவிளையாடலாக சொல்கிறார். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும். அது திருவாரூரில் நிகழ்ந்தது. அடுத்தது திருவிடை மருது. இடைமருது அதனில் ஈண்ட இருந்து. நான் இந்த விளக்கங்களை எல்லாம் விவரமாக சொல்லவில்லை. ஏனென்றால் நமக்கு இந்த
தேர்வுக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை என்பதால் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். மீதியை நீங்கள் உங்களுக்கு பதிவோடு கொடுக்கப்படும் பாடப்பகுதியிலிருந்து படியுங்கள். இல்லையே முழுமையாக நாம் தொடர்ந்து படிக்கும் போது இந்த விளக்கங்களை சொல்கிறேன். ஆனால் இப்போது சொன்ன வரையிலும் இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறுவதற்கு வேண்டிய அளவில் சொல்லப்பட்டிருக்கும். ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். மானிட பெண்ணா பிறக்க சொன்ன போது ஏகம்பம், கச்சி ஏகம்பம், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத கோயில்ல இருக்கிற கருவறையில் இருக்கிற மூர்த்தி மணலால் செய்த லிங்கம். அந்த மணலால் பிடித்த லிங்கத்தை பிடித்தவள் பார்வதி. அவள் வந்து பெண்ணாக பிறந்து அங்கே இருந்து ஆகம முறைப்படி வழிபட்டாள் என்று முன்னர் சொல்லியிருந்தார். ஆகம முறைப்படி அவரை வழிபடும் போது வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தை வந்து இந்த திருமேனி கரைந்துவிட போகிறதே என கருதி அஞ்சி அவள் மார்புற தழுவிக்கொண்டாளாம். அந்த லிங்கத்தில் அவளுடைய மார்பு தடங்கள் பதிந்திருப்பதை இன்றும் காணலாம். காஞ்சிபுரம் செய்தால் சென்றால் ஏகாம்பரநாதர் கோயில் கருவறை மூர்த்தியில் அவளுடைய பார்வதியின் மார்பக தடங்கள் பதிந்திருப்பதை இன்றும் காணலாம். அப்போது வெள்ளம் வற்றியது. அவள் கட்டி அடைத்த போது இறைவன் தோன்றினார். அப்போது பார்வதி அவரிடம் கேட்டால், எனக்கு தங்களில் பாகம், பாதி பாகம் கொடுக்க வேண்டும் என்று. பாகம் வேண்டுமென்றால் நீ அதற்குரிய வழிமுறையை கௌதமரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளென்றார். கௌதமர் அப்போது எங்கே இருந்தார் என்றால் யமுனை ஆற்றங்கரையில் இருந்தார். அவருடைய பத்தினி அகலியை அவளை ஏமாற்றி இந்திரன் கூடியதால் கல்லாக போகும்படி சபித்திருந்தார். அந்த கல்லாக இருந்த பத்தினி ராமர் வழியாக வரும்போது அவர் பாதம் பட்டு மீண்டும் பெண்ணாவாள் என பாவ விமோசனமும் கொடுத்திருந்தார். அதுபோல மீண்டும் பெண்ணான அகலியோடு கௌதமர் யமுனை ஆற்றங்கரையில் இருந்து வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குடிலமைத்து வாழ்ந்து வந்தார். அவர் குடிலமைத்து வாழ்ந்த இடம்தான் கௌதமர் ஆசிரமம் என்கிற பெயரில் இன்றும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அடிமுடி சித்தர் சமாதிக்கு எதிரில் அமைந்திருக்கிறது. அங்கே சென்று பார்வதி கேட்டார். அவருடைய அறிவுரைப்படி அடியண்ணாமலை மூலையிலே சென்று ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தால் கம்பத்தின் இயல்வாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். அதேபோல திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குலவியோடு மகிழ்ந்த வண்ணமும். சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பலபல காட்டிய பரிசும். பாவகம் என்றால் பாவனை, தின்சிலை சிலை என்றால் வில். அதுபோல சேவகன் வீரன், வீரனா வந்து வில்லேந்தி பல பல பாவனைகளை காட்டினார், வித்தகங்களை காட்டினார். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவனாகியும் திருத்திதன்னில் அருத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலமதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பய மதனில் அறம்பர அருவியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்தும் தானே ஆகிய தயாபரன் எம்முறை. இப்படியெல்லாம் வந்தார் அவர். பாகம் பண்ணுருவாக வந்தார் என்றால் மானுட இயல்பை அறிந்து வந்தார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக வந்தார் என்று சொன்னால், வேடனிடம் பில்லோடு வந்தார், வேலம்புத்தூரில் வேலோடு வந்தார், ஆண்டி நாட்டில் பரியோடு வந்தார், செம்மண செல்வியிடம் கூலியாக வந்தார் என்றால் ஒவ்வொருவரிடத்திலும் வந்து அவரவருக்கு எது வேண்டுமோ அவரவர் விருப்பம் எதுவோ அது அவரிடத்தில் இல்லாத போது தான் வந்து
அவர்களிடம் வெளிப்பட்டு அவர்களுடைய குறையை தீர்த்து வைப்பதன் மூலம் என்ன பண்ணுகிறார்? எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்தும், எல்லாரோட தன்மையையும் தன்வசமாக்கிக் கொள்கிறார். உங்களை பற்றி தெரிஞ்சுகிட்டா, உன்னை பற்றி தெரிஞ்சுகிட்டா உன்னையும் தன்வசப்படுத்தி விட்டேன் என்று பொருள். சரி, நம்ம ஆளு வர்றாரு, அவருக்கு வந்து நல்ல சுவையான சாம்பார் சாதம் தான் பிடிக்கும் அப்படின்னா சாம்பார் சாதம் பண்ணி கொடுங்க என்று சொன்னால் தன்வசமாக்கி விட்டேன். அந்த எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்தும் தானேயாகிய தயாவரன் எம்மரை தன்வசப்படுத்தினால்தான் அவனுக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டிய போது வழங்கலாம். அவ்வாறு ஒவ்வொருவருடைய தன்மையையும் தன்மயப்படுத்திக் கொண்டு தானே ஆகிய அந்த தயாபரன், தாயில் சிறந்த தயாபரனாக அவன் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் ஒவ்வொருவர் தன்மையும் தன்மயப்படுத்தும் திறன்தான். அவ்வாறு படுத்திக் கொண்டிருந்து தாயில் சிறந்த தயாபரனாக வேண்டியது எல்லாம் வேண்டிய போதெல்லாம் அருளிக் கொண்டிருப்பவன் தான் முறை சிவபெருமான். அவன் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தர தெளிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை ஆளுடைய அண்ணல் இந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். இதற்கு மேல என்ன சொல்ல போகிறார் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் அவர் நமக்கு வந்து காட்டிய போது சில அடையாளங்களை காட்டினார். அந்த அடையாளங்களை நாம் நினைக்கும் போது சிலருடைய ஒரு சாகுந்தலை சங்கத்தில் துஷ்யந்தன் ஒரு கணையாளியை கொடுத்து சென்றார் சாகுந்தலையிடம். இதை காட்டினால் நான் புரிந்து கொள்வேன் என்று, அது ஒரு அடையாளம். அதுபோல சிவபெருமானுக்கு அடையாளம், மன்னர்களுக்கு அடையாளம் என்றால் அவர்களுக்கு ஊரு கொடி குடை மலை ஆறு என்று சொல்வார்கள். அதுபோலவே சிவபெருமானுக்கும் அடையாளம் சொல்கிறார்கள். 10 அடையாளத்தை மாணிக்க வாசகர் திருத்தசாங்கம் என தனியான பதிகத்தில் பாடியிருக்கிறார். அதுபோல அவர் அந்த பதிகத்தில் சொல்லும் முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால் அவருடைய பெயர். என்ன பெயர் என்று சொன்னால் தேவதேவன் என்கிறது அவருடைய பெயர். அதை இங்கு 121வது வரியில சொல்லியிருப்பார். ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் என்று கீர்த்தி திருவகல்ல சொல்லியிருப்பார். அங்க வந்து திருத்தசாங்கத்தில தேவதேவன் என்றது பெயர்ங்கிறத முதல் பாடல்ல சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? தேவர் பிரான் என்று, அதாவது அது வந்து ஒரு கிளியிடம் கேட்பது போலத்தான் பாடியிருப்பார். அந்த திருத்தசாங்கம் பாடலை அமைத்திருப்பார். ஏதார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் என்று கேட்டபோது செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் செம்பெருமான் தேவர் பிரான் என்று அங்கு திருத்தசாங்கம் சொல்லுவதை இங்கு வந்து ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் என்று சொல்கிறார். அடுத்த அடையாளமாக திருத்தசாங்கத்தில் என்ன சொல்கிறார்? நாடு. அந்த நாடு பற்றி எப்படி சொல்வார்? ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ் பொழிற்கும் நாதநமை ஆளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. அந்த நாடு வந்து தென்பாண்டி நாடு என்று திருத்தசாங்கத்திலே சொல்கிறார். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டுவாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்தி செய்ய அடியரை பரம்பரத்துய்ப்பவன் உத்தரகோச மங்கையூர் ஆகவும் என்று இங்கு சொல்கிறார். நாடு பாண்டி நாடு என்பதை
116வது வரியில் ஆரம்பித்து சொல்கிறார். 119வது வரியில் உத்தரகோசமங்கை ஊர் என்று சொல்கிறார். தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தரகோசமங்கையூர். பெயர் சொல்லியாச்சு, நாடு சொல்லியாச்சு, ஊர் சொல்லியாச்சு. அடுத்தது ஆறு வந்து அங்கே அடுத்தது என்ன சொல்ற? செய்யவாய் பைஞ்சிறகில் செல்வி நன் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலாய் வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திலியும் ஆனந்தம் காணுடையான் ஆறு. ஆறு என்பது ஆனந்தம் காணுடையான் ஆறு என்று திருத்தசாங்கத்தில் சொல்கிறார். அதை 106வது வரியிலே ஆனந்தமே ஆறாய் அருளியும் மாதிர்கூருடை மாப்பெருங் கருணையன் என்று சொல்கிறார். அடுத்தது கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரை கோன் மஞ்சன் மருவும் மலைப்பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளுமலை என்பதுகான் ஆய்ந்து. அவருடைய மலை என்பது அருளும் மலை என்பதுகான் ஆய்ந்து என அடுத்து திரு தசாங்கத்தில் கூறுகிறார். அதை இங்கு 123வது அடியில் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் அதாவது சிவபெருமானுடைய மலை அருள்மலை. மலை என்றாலே குன்று என்றாலே குறையாதது, குறைவது குன்றல்ல, எப்போதும் குறையாமல் இருப்பதுதான் குன்று. அள்ள அள்ள குறையாது, கொடுக்க கொடுக்க குறையாது. அதுபோல இவ்வளவு கொடுத்தாலும் இவ்வளவு அள்ளினாலும் குறையாத அருளை உடையவன் இறைவன். அதனால் அவனுடைய அருளைத்தான் மலை என்று சொல்வார்கள். அருளும் மலை என்பதுதான் அதுதான் அவனுடைய மலை. அந்த அருள்மலையில் ஒன்றாக பூமியிலே கல்வடிவில் இருப்பது திருவண்ணாமலை எனவும் கொள்ளலாம், அதில் தவறில்லை. அடுத்தது இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாடாம் சீருடையான் ஊர்வதென்னே எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வப் பெண் நேத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. அங்கு வான்புறவி ஊரும் மகிழ்ந்து என்று தசாங்கத்தில் சொல்வதை இங்கு 116வது வரியில் சொல்கிறார். பரிமாவின் மீசை பயின்ற வண்ணமும். அடுத்து இறைவன் கை கொண்டிருக்கும் ஆயுதம் நம்மை எல்லாம் அழுக்கடையாமல் தடுப்பதற்கு கை கொண்டிருப்பது கோற்றேன் மொழிக்கில்லாய் கோதில் பெருந்துரை கோன் மாற்றாரை வெல்லும் படைப்பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கைக்கொள்படை. கழுக்கடைதான் கைக்கொள்படை என்று தசாங்கத்தில் கூறுகிறார். இங்கே 109வது வரியில் அது பற்றி கூறுகிறார். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்ட அருளியும். அந்த கழுக்கடையைத்தான் கையிலே கொண்டிருக்கிறான் என்பதை இங்கு திருவிளையாடல் பட்டியலில் கூறுகிறார். அடுத்து இன்பால் முழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரை கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் அன்பார் பிறவி பகைக்கலங்க பேரின்பத் தூங்கும் பருமிக்கநாத பறை. அவனுடைய பறை யாதென்றால் பருமிக்க நாதப்பறை. அது முழங்கினால் பிறவி பெரும்பகை கலங்கும் என்று சொல்கிறார்கள். அதையே இங்கு வந்து 106வது வரிகளில் கூறுகிறார். மாதிர்கூருடை மாப்பெருங் கருணையன் நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது ஆய மொழிக்கில்லாய் அள்ளூரும் மண்பற்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தாரின் தீயவினை நாளும் மனுகா வண்ணம்
நாயேனை ஆளுடையான் தாளி அருகாம் உவந்ததார். தாளி அவருக்கு உகந்ததார் மாலை தாளி அருகு கொடி அருகு என்று தசாங்கத்தில் குறிப்பிடுகிறார். இங்கு 111 வரியில் மூலமாகிய மும்மலமருக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏலுடைத்தாக எழில்பெற அணிந்தும் என்று சொல்லி சொல்கிறார். அரிமாவோடு பிரமக்கு அறியாதவர் அவன் விரும்பி அறிந்த மாலை கழுநீர் மாலை செங்கழுநீர் மாலை என்று குறிப்பிடுகிறார். இது ஒன்று மட்டும் அடையாளம் என்று எடுக்கக்கூடாது. அங்கு அருகு இங்கு கழுநீர் இரண்டையும் அவன் அணிந்திருப்பான். கொன்றை வேந்தன் கொன்றையும் அணிந்திருப்பான். அதில் இங்கு கழுநீரை குறிப்பிடுகிறார், அங்கு அருகம்பொல்லை குறிப்பிடுகிறார். அடுத்து சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடிக்கூறாய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏராம் கொடி. ஊர்தி அவனுடைய ஊர்தி அங்கே வான்புறவி என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே 123 வரியில் இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அப்படி என்று சொல்வார். இன்பமே ஊர்தி, அந்த இன்பத்தில் தான் அவன் ஊர்ந்து வருவான் என்று சொல்லி மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். திருத்தசாங்கத்தில் அவனுடைய கொடி ஏராம் கொடி என்று சொல்வார்கள். அதை இங்கு 103 வரியில் ஆரம்பித்து சொல்கிறார் என சிலர் விளக்குவர். அது என்னவென்று சொன்னால், ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். இந்த கோடி என்பது கொடியை குறிக்கிறது. நீற்று கொடி திருநீறுதான், திருநீற்று கொடிதான் அவருடைய கொடி என்று கீர்த்தி திருவகவல் உரைக்கிறது என விளக்குவர். இவ்வாறு திருத்தசாங்கம் கூறும் 10 அடையாளங்களையும் கீர்த்தி திருவகவலில் எம்பெருமானின் அடையாளங்களாக வெளிப்படுத்தி காட்டி நமக்கு அருள்கிறார் என்று திருவிளையாடல் வரிசையில் மாணிக்கவாசக பெருமான் பாடியிருக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று சிதம்பரம் அம்பலக்கூத்தனை சொல்லி ஆரம்பித்த திருவிளையாடலை அம்பலக்கூத்தனோடு அதே தில்லையில் தானும் சோதியுள் புகுந்து சிவனடி சேர்வதை சொல்லி நிறைவு செய்கிறார் கீர்த்தி திருவகவலை. இங்கு 127 வரியில் சொல்கிறார், நாயினேனை நலவழி தில்லையுள் கோல மார்தரு பொதுவினில் வருகன. தில்லையில வந்து பொதுவில் என்றால் அம்பலத்தில், பொதுவில் என்றால் அம்பலம், அம்பலத்தில வா என்று சொன்னார் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த தில்லையில வேற என்ன எல்லாம் நடந்தது என்று சொன்னால், 135 சொல்றார், நாதநாத என்று அழுது அரற்றி பாதமெய்தினர் பாதமெய்தவும். அவன் அடி சேர்ந்தவங்க ஆனால் வினியேன் அழுதால் அவனை பெறலாமே என்று சொன்னார். வினையெல்லாம் ஓயும் வரை உன் புகழை உரைத்திருப்பேன் சிவபுராணம் தன்னை சிந்தை மகளிர் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் நாதா 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 என்று. நாதன் என்றால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன், அவனை நாதநாத என்று. ஆனால் வினையேன் அழுதால் அவனை பெறலாமே, அந்த வினை வந்து தீரும் வரைக்கும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயும் வரைக்கும் அரற்றி அழுதிருப்பேன் ஆனால் வினையில் அழுதால் உன்னை பெறலாமே என்று இருந்தவர்கள் அவனுடைய பாதத்தை எய்தினர் என்று சொல்கிறார். நாதநாத என்று அழுது அகற்றி பாதமெய்தினர் பாதமெய்தவும். அவங்க எல்லாம் பாதமெய்த இங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய கூத்து ஆடி காட்டினான், ரெண்டு பேருக்கு ஆடி காட்டினான், பதஞ்சலி வியாகரபாத ரெண்டு முனிவர்கள்.
அவர்கள் வந்து அவனை பூஜிப்பதில் எவ்வளவு சிரத்தையோடு இருந்தார்கள் என்றால், பதஞ்சலி முனிவர் மரத்திலே ஏறி அதிகாலையில் மலர்களை வண்டு வந்து உண்ணு முன்னர் பறிப்பதற்காக தனக்கு வசதியாக ஒரு பாம்பு போன்ற வால் வேண்டும் என்றார். அவருடைய கால் பகுதி பாம்பு போல இருக்கும் பதஞ்சலி. வியாக்ரபாதர் அதுபோல தனக்கு புலி போன்ற கைகால் வேண்டும் என்றார். அதனால அவருடைய கைகளும் கால்களும் நகங்களுடன் கூடிய புலி போல இருக்கும். அதனால்தான் சிதம்பரத்துக்கு புலியூர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. பதஞ்சலி, பதஞ்சலிக்கருடைய பரம நாடகம் என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினர் எங்கவும். சரி, பதஞ்சலிக்காரங்காரு நமக்கு எங்கேயாவில் போறாருந்து ஏங்கினவங்க ஏங்கிட்டு நிக்க வேண்டியதான். ஆனா நாத நாதா என்று சொல்லி இடைவிடாமல் வினை முழுதும் ஓயும்பரையும் கூப்பிட்டு அழுதவன் வந்து பாதம் எய்தினர் போய் சேர்ந்துருவான். பதஞ்சலிக்கு இந்த மாதிரி அருளியவர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பூஜை முடித்து உணவு உண்பதற்கு முன் அவருடைய திருக்கூத்தை காண வேண்டும் என்ற சேரமான் பெருமாள் பாத சிலம்பொலி கேட்க வேண்டும் என்பது போல் திருக்கூற்றை கண்டால்தான் உண்பது என்ற உறுதியோடு இருந்தார்கள். எப்போதும் அப்படியே கண்டார்கள், அதன் பின் உண்டார்கள். வெளியில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடந்தவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறு நகை. அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் இமயத்தில எழில் பெறும் இயல்புடையவன். இங்கு பொலிதரு புலியூர், அந்த புலியூர் என்று சொன்னேனே வியாகரபாதர் புலி நகரங்களோடு வாழ்ந்ததனால் பெற்ற பேர். அந்த புலியூர் பொதுவினில் நடந்தவில்கின்ற கனிதரு செவ்வாய், கனிதரு செவ்வாய் அவருடைய அழகு, அந்த கூத்தப்பெருமான் அழகை திருநாவுக்கரசர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும். அந்த செவ்வாயைத்தான் கனிதரு செவ்வாய் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். பனித்த சடையும் அந்த கங்கை நீரில் நிறைந்திருக்கும். பவளம்போல் மேனியில் பால்வன் நீரும் நீற்றுக்கோடி, நீற்றுக்கோடி திருநீர் அவனுடைய பால்வன். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால், அந்த தூக்கிய பாதம் குஞ்சித பாதம் அதையும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன். மனுஷனாவும் பிறக்கணும் ஐயா அப்படின்னு சொல்ற. மனுஷனா பிறந்து இந்த நடராஜ திருமூர்த்தியை ஒரு முறை அவருடைய காலையும் அழகையும் பார்க்கணையா, இல்லை என்று சொன்னா இந்த உயிராக அலைந்து திரிந்து எந்த பயனும் இல்லை என்கிறார். அதுபோல இந்த பூமியில பிறக்கணும், பிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லாதீங்க, பிறந்து ஒரு முறை தில்லைக்கு வந்து பாருங்க என்று சொல்றார் திருநாவுக்கரசர். அதே தில்லையில்தான் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும். சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் புலிதரு புலியூர் புக்கினிது அழிது அருளினன். அடியார்களோட வந்து இருந்து எப்படி ஆடிக்காட்டி உறைந்தான் என்று சொன்னோம், அதுதான் ஈண்டிய அடியவரோடும் புலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினான். யாரு? வான்பழித்து உம்மன் இறங்கி நமக்கு அருள் செய்பவன் அவன். அங்கே கைலாயத்தில் இருப்பவன் இங்கே வந்தான். ஒலிதரு கைலை உயர் கிழவோன், கிழவோன் என்றால் தலைவன், ஒலிதரு கைலை உயர் கிழவோன் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் என்று சொன்னார். அந்த அருளை அந்த புலியூர் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜமூர்த்தியின் திருவடியிலே சோதியில் புகுந்து மாணிக்க வாசகர் இனிதே பெற்றும் காட்டினார், தான் பெறப்போவதை எழுதியும் காட்டினார். தென்னாடுடைய ஜீவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.